தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் தற்போது சாட்சி விசாரணை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது நீதிமன்ற செய்தியாளர் மதன். மதன், விவரங்களை பதிவு செய்யலாம். சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தில் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜிக்கு எதிராக சாட்சிகளுடைய குறுப்பு விசாரணை இன்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி அல்லி முன்பு இன்று தொடங்கியது. இந்த வழக்கில் முதல் சாட்சியாக சேர்க்கப்பட்டுள்ள அப்போதைய கரூர் சிட்டி யூனியன் வங்கியின் தலைமை மேலாளர் ஹரிஷ்குமார் இன்று நேரில் ஆஜரானார். அவரிடம் அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து குறுப்பு விசாரணை நடத்தப்பட்டது. அதன் விவரங்களும் இன்று சாட்சி கூட்டிலேயே இன்று அவர் பதிலளித்திருந்தார். அப்போது வங்கி தலைமை மேலாளர் அளித்த அந்த பதில்கள் சிலவற்றிற்கு செந்தில் பாலர் தரப்பில் ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்களில் அசல் ஆவணங்கள் இல்லை என்றும் சில கூடுதல் ஆவணங்களை தற்போது புதிதாக தாக்கல் செய்திருக்கிறார் என்றும் குற்றச்சாட்டு எடுத்து வைக்கப்பட்டது. இதையடுத்து இந்த வங்கி தலைமை மேலாளருடைய மேலாளர்கள் செந்தில் பாலர் தரப்பு குறுக்கு விசாரணைக்காக இந்த வழக்கு விசாரணை மீண்டும் ஆகஸ்ட் 22 நீதிபதி தள்ளி வைத்தார். அதுவரைக்கும் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலையும் நீட்டித்து தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் 55வது முறையாக தற்போது நீட்டிக்கப்பட்டுள்ளது. பாலா, நன்றி மதன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.